வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அமிலத்தின் குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கக்கூடியது அமிலத்தை பற்றி பார்க்க போகிறது கிடையாது, அதாவது ஆசிடை பற்றி பார்க்கறதுக்கு போகிறது கிடையாது. ஆசிடை பற்றி அதனோட குணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசிடை பற்றி தனியாக அடுத்த வீடியோ வந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? சரி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன் நான். ஏன்னா நிறைய இந்த நேரத்தில் புதுசாக வேர்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் மாதிரி இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கடைசி நேரத்தில் ஓரளவுக்கு இதை பார்த்துட்டு போனால் போதும், ஓரளவுக்கு க்வெஸ்சன் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற கூடியது தான் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அமிலங்களின் பிஹெச் மதிப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 0 to 7 வரைக்கும் இருக்கக்கூடியது பிஹெச் மதிப்பு, அதே காரங்கள்லாம் 7 to 14 வரைக்கும் இருக்கக்கூடியது காரங்கள், ஓகேங்களா? மழை நீரின் பிஹெச் மதிப்பு 5.6 இருந்தால் அது அமில மழைன்னு சொல்கிறாங்க, அதாவது 5.6 இருந்தால் அது அமில மழை, ஓகேங்களா? ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அமில மழையில் காணப்படுவது எதுன்னு கேள்வி கேட்பாங்க. கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம். கந்தக அமிலமோ நைட்ரிக் அமிலமோ அமில மழையில் காணப்படக்கூடியது. வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரிப்பீட்டட் கொஸ்டின்னு நோட் பண்ணி வச்சிங்க, சல்ஃபியூரிக் அமிலம், ஓகேங்களா? விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது, விட்ரியால், ஓகேங்களா? விட்ரியால் எண்ணெய். இது இந்த சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து இந்த டைப் பண்ணக்குள்ளே இருக்கோம், அதெல்லாம் பார்த்து கண்டுக்காதீங்க இப்போதைக்கு, நான் ஏன்னா ஸ்பீடாக பண்ணுறதுனால அது இதாகுது, ஓகேங்களா? சரி, விட்ரியால், விட்ரியால்னு வந்து இங்கிலீஷில் நாம் வச்சுங்க, ஓகேங்களா? விட்ரியால் எண்ணெய், ஓகேங்களா? விட்ரியால் ஆயில்னு சொல்லக்கூடியது சல்ஃபியூரிக் அமிலம், ஓகேங்களா? வலிமையான திரவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நைட்ரிக் அமிலம், வலிமையான திரவம், ஓகேங்களா? வலிமையாக இருக்கக்கூடியது நைட்ரிக் அமிலம். எறும்பு கடிக்கும்போது அதிலிருந்து வெளிப்படும் அமிலம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபார்மிக் அமிலம், இதெல்லாம் பார்க்காம போயிடாதீங்க, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஃபார்மிக் அமிலம். வினிகர் எனப்படும் புளித்த காடியில் இருப்பது அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் தான் வினிகரில் காணப்படக்கூடியது. கண்ணாடியை கரைக்க பயன்படுத்தப்படும் அமிலம் என்னென்னா ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம், ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம், ஓகேங்களா? தங்கத்தை கரைக்க பயன்படுத்துவது ராஜ திரவகம், ஓகேங்களா? ராஜ திரவகம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? எலுமிச்சை பழத்தில் காணப்படுவது சிட்ரிக் அமிலம், எலுமிச்சை பழத்தில் காணப்படக்கூடியது சிட்ரிக் அமிலம். புளி மற்றும் திராட்சையில் காணப்படக்கூடியது டாட்டாரிக் அமிலம், புளினாலே டாட்டாரிக்கு தான், புளி அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இதெல்லாம் சொல்லுவாங்க டாட்டாரிக் அமிலம், தக்காளி, ஓகேங்களா? அதுவும் நாம வச்சுங்க. ஆஸ்பிரினின் வேதிப்பெயர் அசிட்டைசிலிசாலிக் அமிலம். ஆஸ்பிரின் வேதிப்பெயர் அசிட்டைசிலிசாலிக் அமிலம். நைலான் தயாரிக்க பயன்படுவது அடிபிக் அமிலம், அடிபிக், ஓகேங்க? இக்கு போட்டுங்க, அடிபிக் அமிலம். ஃபினாப்தலின் தயாரிக்க பயன்படுத்து தாலிக் அமிலம், ஃபினாப்தலின் தயாரிக்க பயன்படுத்தப்படுவது தாலிக் அமிலம். ஃபினாயில் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, கார்பாலிக் அமிலம், கார்பாலிக் அமிலம் தான் ஃபினாயிலின் வேறு பெயர். கலோரி மீட்டரில் நியமமாக பயன்படுவது, ஓகேங்களா? நியமமாக பயன்படுவது என்னென்னா பென்சாயிக் அமிலம், ஓகேங்களா? பென்சாயிக் அமிலம், நியமம்னா ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தப்படுவது பென்சாயிக் அமிலம், கலோரி மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதில், ஓகேங்களா? அவ்வளோதான் இது வந்து ஓரளவுக்கு. அடுத்தது வந்து அமிலங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அமிலங்கள்லாம் என்ன, அதோட குணங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அமிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து குணங்கள் மட்டும்தான், ஓகேங்களா? அமிலத்தை பற்றி தனியாக பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.